Disclaimer: these videos or photos are based for information purpose under YouTube Fair Usage Policy, and the channel doesn't hold the copyright of it. Hi guys, this is Vikram. நம்ம எல்லாமே கிரிக்கெட் பார்ப்போம், கரெக்டா? கிரிக்கெட்ல பும்ரா ஓடி வந்து போலிங் போடுவார், போட்ட உடனே கீழே 140 km/h ஸ்பீட் காமிக்கும். ஸ்பீட் எப்படி அவ்வளோ சீக்கிரம் கால்குலேட் பண்ணுறாங்க? அப்புறம் இந்த ஹாட் ஸ்பாட், எல்இடி ஸ்டம்ப்ஸ், ஸ்னிக்கோமீட்டர் அண்ட் ஹாக் ஐ, அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது? அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் என்ன? அதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் சேனல் அட்ராசிட்டி வித் வைவி. ஃபஸ்ட்டு இந்த ஸ்பீடில் எப்படி மெஷர் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ கிரவுண்டை சுற்றி ஃபுல்லாக ரேடார் கன்ல வச்சுருப்பாங்க. இந்த ரேடார் கன்ல ரெண்டு பார்ட் இருக்குது, ஒரு டிரான்ஸ்மிட்டர், ஒரு ரிசீவர். ஃபஸ்ட்டு டிரான்ஸ்மிட்டர் என்ன பண்ணோன்னா, ரேடியோ வேவ்ஸை அனுப்போம். இப்போ பும்ரா ஓடி வந்து போலிங் போடும்போது இந்த ரேடியோ வேவ்ஸ்லாம் அந்த பால் மேலே பட்டு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். ரிஃப்ளெக்ட் ஆன இந்த ரேடியோ வேவ்ஸை நம்ம ரிசீவர் ரிசீவ் பண்ணிக்கும். ரிசீவ் பண்ணிட்டு அதில் நடந்த ஃப்ரீக்குவன்சி சேஞ்சை டிடெக்ட் பண்ணி நம்மளுக்கு ஸ்பீடை காமிக்கும். அடுத்த மெத்தட் ஹாக் ஐ மெத்தட். இந்த மெத்தடில் கிரவுண்டை சுற்றி ஒரு 6 கேமரா இருக்கும். இந்த 6 கேமராலையுமே நம்ம பால் போடுறல அந்த ஃபூட்டேஜ் மட்டும்தான் இருக்கும். இந்த ஃபூட்டேஜ் எல்லாம் கம்ப்யூட்டரில் ப்ராசஸ் பண்ணி அந்த பால் எவ்வளோ ஹைட் போகலாம், எவ்வளோ ஸ்விங் ஆகலாம், எவ்வளோ ஸ்பின் ஆகலாம், விக்கெட் ஸ்வைப் படுமா இல்லையா, இன்னுமே அந்த பாலோட ஸ்பீட் என்னன்னு கூட கண்டுபிடிக்கலாம். அதுதான் இந்த மெத்தடோட மிகப்பெரிய அட்வான்டேஜ். இந்த மெத்தடை நம்ம எல்பிடபிள்யூ ரெஃபரன்ஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். அடுத்த மெத்தட் அல்ட்ராஹெச் ஆர் ஸ்னிக்கோமீட்டர். இந்த மெத்தடில் ஸ்டம்ப்ஸில் ஒரு மைக்ரோஃபோன் இருக்கும். அந்த மைக்ரோஃபோன் பக்கத்தில் இருக்க எல்லா சவுண்டையும் அப்சர்வ் பண்ணிக்கும். இந்த சவுண்டில் ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி மட்டும் தான் நம்ம எடுத்துப்போம். ஏன்னா பேட்டுக்கும் பாலுக்கும் இன்ட்ராக்ஷன் நடக்கும்போது ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி மட்டும் தான் வரும். அந்த ஃப்ரீக்வன்சியை நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம கிராஃபில் போடுவோம். சப்போஸ் அதில் ஒரு ஸ்பைக் வந்துச்சுன்னா பேட் வந்து பாலில் பட்டிருக்கு. இந்த மெத்தட் காட் பியாண்ட் ரெஃபரன்ஸ்க்காக நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் பேச போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ஹாட் ஸ்பாட் டெக்னாலஜி. இந்த ஹாட் ஸ்பாட் டெக்னாலஜி பற்றி நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. கிரிக்கெட்டில் நார்மலாக அல்ட்ராஹெச் டெக்னாலஜி தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. ஸோ முதல்ல நான் ஹாட் ஸ்பாட் டெக்னாலஜினா என்னன்னு சொல்லிடுறேன். ஹாட் ஸ்பாட் டெக்னாலஜிலாம் ஒன்றும் இல்லை. இப்போ வந்து பாலும் பேட்டும் வந்து கான்டாக்டில் வரும்போது ஃப்ரிக்ஷன் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இப்படி ப்ரொடியூஸ் ஆன ஃப்ரிக்ஷன்னால ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகும். இப்படி ஜென்ரேட் ஆன ஹீட்னால என்ன பண்ணுவாங்கன்னா, ரெண்டு இன்ஃப்ராரெட் கேமராஸை வச்சு கேப்சர் பண்ணுவாங்க. அப்படி கேப்சர் பண்ணிட்டு கம்ப்யூட்டர் வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. கம்ப்யூட்டர் வந்து ப்ராசஸ் பண்ணும்போது உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் நெகட்டிவ் ஃப்ரேம்ஸில் வந்து வரும். வந்த அப்புறம் என்ன ஆகுனா, அந்த ஹீட் ஜென்ரேட் ஆன இடம் மட்டும் உங்களுக்கு ஒயிட் கலரில் தெரியும். ஸோ இதை வச்சு தான் உங்களுக்கு வந்து பாலும் பேட்டும் வந்து கான்டாக்டில் ஆயிருக்கா, அவுட்டா, நாட் அவுட்டான்னு தெரியும். எல்இடி ஸ்டெம்ஸ். ஸோ எல்இடி ஸ்டெம்ஸ் தான் மெயினாக எல்லாருக்குமே தெரியும். வேர்ல்ட் கப்பில், ஐபிஎல்ல நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஏன் நம்ம உட்டன் ஸ்டெம்ஸ் அண்ட் உட்டன் பேல்ஸ் யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். உட்டன் ஸ்டெம்ஸ் அண்ட் உட்டன் பேல் யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து அக்யூரேட்டாக தெரியாது அவுட்டா இல்லையான்னு. ஸோ அதனால தான் கிரிக்கெட்டில் வந்து உள்ளே எல்இடி ஸ்டெம்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ இந்த எல்இடி ஸ்டெம்ஸில் இருக்க எல்இடி பேல்ஸ் வந்து என்னென்னா, அதில் வந்து லோ வோல்டேஜ் பேட்டரி கூட வந்து ஒரு மைக்ரோ ப்ராசஸர் இருக்கும். ஸோ இது எதனாலனா, இப்போ வந்து பேல்ஸும் ஸ்டெம்ஸும் வந்து கான்டாக்டில் இருந்தால் லைட் எரியாது, அதே மாதிரி கான்டாக்டில் இல்லைன்னா லைட் எரியும். ஸோ என்ன ஆகுனா, இந்த பால் வந்து ஸ்டெம்பில் வந்து பட்ட உடனே பேல்ஸ் வந்து பறக்கும். பறந்த உடனே என்ன ஆகுனா, பேல்ஸ்லேருந்து மைக்ரோ ப்ராசஸர்லேருந்து சிக்னல் வரும். சிக்னல் வந்த அப்புறம் உடனே ஸ்டெம்ஸ்லேயும் பேல்ஸ்லேயும் ஒரே டைமில் லைட் எரியும். ஸோ இது இந்த ஓல்ட் ப்ராசஸும் 1/1000 ஆஃப் செகண்டில் வந்து கம்ப்ளீட் ஆகும். கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு எதனா டாபிக் பற்றி உங்களுக்கு பேசணுன்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.